பருத்தி விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த மகசூலும் இல்லை, விலையும் இல்லை. விவசாயிகள் வேதனை. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுக்காவில் மெலட்டூர், திருக்கருகாவூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் பருத்தி சாகுபடி செய்துள்ளனர். இந்த ஆண்டு கோடையில் அதிக அளவில் மழை பெய்தால் பருத்தி பயிர்கள் வளர்ச்சி பெரிய அளவில் பாதிக்கப்பட்டன. அதோடு அதிக வெப்பம் காரணமாக பருத்தி பிஞ்சுகள் அதிக அளவில் உதிர்ந்ததால் காய்களும் குறைந்த அளவில் காணப்படுவதால் எதிர்பார்த்த மகசூல் இல்லை. இந்த ஆண்டுக்கான பருத்திக்கான கொள்முதல் விலையும் பாதியாக சரிந்ததால் எதிர்பார்த்த விலையும் கிடைக்காததால் பருத்தி சாகுபடி விவசாயிகள் பெரிய அளவில் வருவாய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பருத்தி விவசாயிகள் கூறும்போது, கடந்த ஆண்டு பருத்தி கொள்முதல் விலை அதிகபட்சமாக 13,000 வரையிலும் விலை போனது. அதனால் இந்த ஆண்டு பாபநாசம், அம்மாபேட்டை, மெலட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் கோடை சாகுபடிக்காக பருத்தி அதிக அளவில் சாகுபடி செய்துள்ளனர். இந்த ஆண்டு கோடையில் அதிக அளவில் மழை பெய்தால் பருத்தி பயிர்கள் வளர்ச்சி பெரிய அளவில் பாதிக்கப்பட்டனர். அதோடு அதிக வெப்பம் காரணமாக பருத்தி பிஞ்சுகள் அதிக அளவில் உதிர்ந்ததால் காய்களும் அதிகம் இல்லை. அதனால் மகசூலும் குறைவு. அரசு ஒழுங்குமுறை கமிட்டிகளில் இந்த ஆண்டு பருத்தி கொள்முதல் விலையும் எதிர்பார்த்தபடி இல்லை. அதனால் பருத்தி சாகுபடி விவசாயிகள் இந்த ஆண்டு பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பருத்தி விவசாயிகளை காக்க பருத்திக்கான விலையை அரசே நிர்ணயம் செய்ய வேண்டும் இவ்வாறு தெரிவித்தனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்.